येषु मन्त्री कर्मेषु दासी भोजेषु माता शयनेषु रम्भा मनोनुकूलः क्षमादरित्रि सद्गुणयुक्तः त्रियः धर्मपत्नी। வீட்டோட பெருசாக்கு சாப்பிடலாம் இல்லையா? ஒன்றும் பேசக்கூடாது. ஆமாம், நம்ம வீட்டை விட ரொம்ப பெருசுதான். இங்கே நம்மளாம் சாப்பிடலாம், பெருசாதெல்லாம் கிடைக்கும்ல? அப்படியெல்லாம் இல்லை, நாம் கோயிலுக்கு வர்றது பிரார்த்தனை பண்ணுறதுக்காக. அப்போ பிரார்த்தனை என்ன என்ன பண்ணணும்? உண்மையாக பிரார்த்தனை பண்ணா கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். அப்படியா? அப்போ பெருசாதான் எதுக்கு? அது கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மருந்து மாதிரி. அப்போ பெருசாதான் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடுமா? கண்டிப்பா. கடவுளை மனசுல நிறுத்தி தியானம் பண்ணி வேண்டிக்கிட்டு பிரசாதம் சாப்பிட்டா கவலையெல்லாம் மறந்து போயிடும். கவலையெல்லாம் போச்சுன்னா அப்படியே கஷ்டமும் தானா போயிடும். சரி, சாமி கும்பிடு. காளியனே, சூர்யாவை காணோம். சூர்யா தம்பி, சூர்யா தம்பி, இங்கே இருமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். பிசாசு, ஐயோ ஐயோ, பிசாசு பிசாசு, குடு குடு குடு, பிசாசு. ஹலோ, ராஜதுரை கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார், உங்க பொண்ணு பிரியா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளாமே? யாரும் என்னி? கோவப்படாதீங்க சார், சந்தோஷப்படுங்க. சீடு சனத்தை எல்லாம் மிச்சம் தானே? ராஸ்கல், போன வேடா. யாருடா அது? அவன் தான் பா, வழக்கமா போன் பண்ணுவானே அதே பொறுக்க ராஸ்கல் தான். இவனுங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது, உள்ள தள்ளா தான் சரி வரும். இப்ப யாருக்கு போன் பண்ற? போலீஸ்க்கு. டேய் ஃபூல், போன வைடா, போன கீழே வை,
என்ன ரெடி, ஏன் கட் பண்ணீங்க? பைடா சொல்றேன் சுந்தர், நம்மள போல பணக்காரங்களுக்கு எதிரிங்க பொறாம பிடிச்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஏன் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மால பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தன் கூட இப்படி வயத்திரிச்சல்ல போன் பண்ணலாம். அவங்களுக்கு வேற வேலை இல்லப்பா, எனக்கும் உனக்கு இருக்குல்ல. அவங்க நம்ம வேலையை டிஸ்டர்ப் பண்றாங்களே, அதுக்காக நீ ஆக்ஷன் எடுத்தா அதுவே ஒரு வேலையா போயிடுண்டா. இன்னைக்கு ஒருத்தன் பேசுறான், நாளைக்கு இன்னொருத்தன் பேசுவான், எல்லார மேலே உன்னால ஆக்ஷன் எடுக்க முடியுமா? பணக்காரன் கோவப்படக்கூடாதுப்பா, அப்படி கோவப்பட்டா நஷ்டம் நமக்கு தான். ஒருத்தன் பணக்காரன் ஆகிறத விட அதை தக்க வச்சுக்கிறதான் பெரிய விஷயம். அதை முதல்ல புரிஞ்சுக்க. நாம இந்த நிலைமை அடையறதுக்கு சில பாவங்கள் கூட செஞ்சிருக்கலாம். ஏன்னா பிஹைண்ட் எவ்ரி ஃபார்ச்சூன் தேர் இஸ் எ கிரைம். இனிமே இந்த மாதிரி போனுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாம நீ பாட்டுக்கும் வேலையை பாரு. ஓகே சூர்யா, ஏன் இப்படி ஓடுறாரு? தெரியலம்மா. சூர்யா, உனக்காக சாமி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பதில் இங்க இருந்து போங்க. இல்ல தமிழ, இது சாமி பிரசாதம், இதை சாப்பிட்டேன்னா உனக்கு உடனே சீக்கிரம் சரியாயிடும். யாருக்கும் குடுக்காம உனக்கு கொண்டு வந்தேன், சாப்பிடு தமிழ. உங்களுக்கு இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, முதல்ல போங்க. இல்ல சாப்பிடு நீங்களும் காலையில இருந்து இத பாருங்க, உங்களை உங்க அம்மா இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. பேசாம பிரசாதத்தை வச்சிட்டு வாங்க, இல்லனா உங்க அம்மா கிட்ட போய் நான் சொல்லிடுவேன். வாங்க போலாம், சாப்பிட்டு சாப்பிட மாட்டேன், போறேன். தாமரை சாப்பிடவே இல்ல, நீ என்ன பாக்குற? நீங்க அந்த பிரசாதத்தை சாப்பிடுங்க. எந்த பிரசாதத்தை? இவர் கொண்டு வந்து கொடுத்ததியா? நான் சாப்பிடணுமா? தாமரை, அது அவர் கொடுத்ததா நீங்க நினைக்காதீங்க, கடவுள் கொடுத்ததா நினைச்சுக்கங்க. நீங்க விரதம் இருந்தப்போ உங்களுக்கு பிரசாதம் கிடைக்காம தடுத்த அதே கடவுள் இன்னைக்கு அவராவே கொடுத்ததா நினைச்சுக்கங்க. தாமரை, அவர் மேல நீங்க அன்பு காட்டலாம் கூட பரவாயில்ல, அனுதாபப்பட்டாவது அந்த பிரசாதத்தை சாப்பிடுங்க. இல்லனா சின்ன பிள்ளை தானமா, இவர் ஏதாவது பண்ணிக்குவாரு. பிளீஸ் தாமரை. இப்ப நான் பிரசாதத்தை சாப்பிடணும், அவ்வளவுதானே? தமிழ் போங்க. தமிழ் சாப்பிடு சாப்பிடு. ஐயோ ஜாலி, சாப்பிட்டுச்சு. இப்ப தள்ள சரியாயிடும் இல்ல? நல்லாயிடும், நீங்க வந்து சாப்பிடுங்க. வாங்க தமிழ் சாப்பிடு, தமிழ் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. வாங்க தம்பி, பெரிய நாளைக்கு தான் நீங்க வருவீங்கன்னு சொன்னாரு. அப்படிதான் அப்பாட்ட சொல்லியிருந்தேன், ஆனால் வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அன்னி இப்போ எங்கே இருக்காங்க?
அவங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நான் போய் அண்ணைய பார்த்துட்டு வந்துடுறேன். இது கொஞ்சம் ரூம்ல வச்சுருங்களா? சரிங்க தம்பி. என்ன இருந்தாலும் அண்ணன் இப்படி செஞ்சிருக்கவே கூடாது. அண்ணி, அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நீங்களும் எனக்காக அவரை மன்னிச்சிருங்க. இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு எது நடக்கணும்னு இருக்கோ அது நிச்சயமா நடந்தே தீரும். எனக்கும் அப்படிதான் நடந்தது. இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க பெருசா ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். அண்ணி, உங்களுடைய அப்ரோச், நடவடிக்கை எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. You're really very great, அண்ணி. இல்ல, நீங்க நினைக்கிறது தப்பு. எனக்கு அந்த அளவுக்கு அறிவோ பக்குவமோ இல்ல. ஆனா நடக்கிறது எல்லாம் விதியோட விளையாட்டுன்னு நம்புறேன். என் தலையெழுத்து இதுதான், அதை யாரால மாத்த முடியும்? அரவிந்த், நீங்க வந்ததும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க அண்ணி. இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சுந்தரும் பொறுப்பில்லாம நடந்துக்கிறாரு. பிரியாவும் தேவையில்லாம உங்க அப்பா அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டா. இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்களும் வேலை வேலைன்னு சொல்லாம இந்த குடும்பத்தோட நிலைமையை நினைச்சு உங்க அப்பாவுக்கு உதவலாம் இல்லையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இதுவும் என் கடமையில ஒண்ணுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட் இட். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அப்பா பார்த்து வந்துடுறேன். குட் மார்னிங் டாட். டே அரவிந்த், நல்லா இருப்பா. எப்படா வந்த? இப்பதான்ப்பா. ஏன்ப்பா ஏர்போர்ட்டுக்கு வந்தவுடனே ஒரு ஃபோன் அடிச்சிட கூடாது, கார் அனுப்பிச்சிருப்பேனே. சாரி டாட், நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டதுலேருந்து என் மூட் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அதான் நான் ஃபோன் பண்ணல. ஏன் டாட், உங்ககிட்ட ஒரு மேட்ரு கேட்கணும். கேட்டால் கோச்சிக்க மாட்டிங்களே? என்ன விஷயம் சொல்லு. பிரியா எதனால வீட்டு விட்டு போயிட்டா? டே அரவிந்த், நண்டு கொழுத்தா வலையில தங்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? எஸ், அதுபோலத்தான் இதுவும். கொழுப்படுத்து தான் வீடை விட்டு போயிட்டா. அப்பா, எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்கிறது இல்லை. பிரியாவோட விஷயத்துலையும் ஏதாவது காரணம் இருந்திருக்கும். அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதை நீ தெரிஞ்சு அசிங்கப்படுறத விட தெரியாமலேயே இருக்கலாம். அப்படி நான் தெரிஞ்சுக்க கூடாத அளவுக்கு என்ன பாசிங்கமான விஷயம்? அவளை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு? அதான் ஊர் உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சாச்சே. என்னப்பா சொல்றீங்க? இதை பாரு. பிரியா மாடலிங் பண்றாளா? என்னப்பா, என்கிட்ட இத பத்தி ஒரு நாள் கூட சொல்லவே இல்லையே. பெத்த அப்பங்கிட்டயே சொல்ல, உங்ககிட்ட எப்படி சொல்லிருப்பா? இத பத்தி நீங்க கேட்டதால தான் வீட்டு விட்டு வெளிய போட்டாளா? அது மட்டும் இல்லடா, நம்ம ஏத்ரி காயத்ரி குரூப் ஆஃப் கன்சர்ன்ஸோட ஆட் ஏஜென்சிக்காக ஒரு வருஷம் மாடலிங் கான்ட்ராக்ட் போட்டுருக்கா. என்னது, காயத்ரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லயா? எஸ் எஸ், காயத்ரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தெரிஞ்சுமா? அதை செஞ்சா தெரியுமோ தெரியாது, அது எனக்கு தேவையில்லை. ஆனா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே தயவு செஞ்சு இதை கேன்சல் பண்ணுன்னு எவ்வளவோ எடுத்துச்சொன்னேன். ஆனா எதையும் காதல போட்டுக்காம இப்படி செஞ்சிட்டான். தன்னோட ஐடென்டிட்டிக்காக எதையும் இழக்க தயார்னு சொல்லி வீடை விட்டு வெளியேறிட்டான். ஒருவேளை நீ இருந்திருந்தா தடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல டாட், நான் இருந்திருந்தா கூட என்னால தடுத்துருக்க முடியாது நினைக்கிறேன். அவன் ஏதோ டெசிஷனோட தான் இந்த வீட்டு விட்டு வெளியே போயிருக்கான். அப்படிதான் எனக்கு தோணும். எஸ், அவ எடுத்த அந்த முடிவுக்கு வேற யாரோ கூட காரணமா இருந்துக்கலாம்னு நான் ஃபீல் பண்றேன். இஸ் இட்
Yes, Dad. அது மட்டும் இல்ல. நீங்க அவசரப்பட்டு அவளை வெளிய அனுப்பிச்சிட்டீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவ நம்ம எதிரிகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா. அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? என்னப்பா பேசாம இருக்கீங்க? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்களும் அம்மாவும் அவளை கண்டிச்சு வளர்த்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், லீவ் இட். இப்ப இந்த விஷயத்தை பத்தி எப்படி டீல் பண்ணலாம்? நான் இப்பத்துக்கு அவளை பத்தி கவலைப்படல. ஆனா காயத்ரி கம்பெனிய கண்டிப்பா களையெடுத்தான். டோ வாரி டாட், அதை நான் பாத்துக்கிறேன். எப்படி? முதல்ல பிரியாக்கு என்ன பிரச்சனை, எதனால மாட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை ரிலீவ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம டார்கெட் எல்லாம் காயத்ரி கம்பெனி மேல வச்சுப்போம். தேங்க்யூ சார். ஓகே டாட், நீங்க உங்க ஒர்க் பாருங்க, நான் உங்களுக்கு நைட் மீட் பண்றேன். Yeah.